ஓம் பொன்னோணி மயாச்சரணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுனு தான் காட்டப்போகிறேன் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கரில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சூப்புக்காகவும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் எப்பயுமே நம்ம சூப் செய்ய போகிறோம் அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணியில் வைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அரிசியை வந்து ஃபஸ்ட்டு தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இலசான கோழி தான் அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் இப்போ குக்கர் மூடிய முடியாச்சு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கால் முடி துருண தேங்காய் இப்போ அரைக்க வச்சுருந்த மசாலாலாம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இது ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப மையம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவி மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குர குரன்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பட்டை தான் இதை நல்லா சேர்த்து நம்ம வெடிக்க விட்டுருவோம் இப்போ பட்டக்கிராமு நல்லா நமக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாங்கள் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நம்ம எண்மை செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுவும் நாட்டுக்கோழிலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நமக்கு ஹீட்டு சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி அதனால கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணி தரும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்மளோட குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வர்றதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சாவடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சாவடைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போது ரெண்டு தக்காளியும் வதக்கும் போது ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கோம் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்பு அதில் அதிகமாக இருக்குன்றதுனால இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதிலே மல்லி மிளகாய் மஞ்சள்லாம் சேர்த்துருக்கேன் அதனால் தனியாக சேர்த்துக்கல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முப்பது செகண்டுக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நாட்டுக்கோழி வேக வைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட் ஆயிடுச்சு நல்லா நமக்கு எண்ணெயில் இந்த மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு ஒன்று சேர இப்போ இந்த மசாலாவை நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க நாட்டுக்கோழியில் சேர்த்துடலாம் இப்போ நான் நாட்டுக்கோழியில் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டேன் இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுதான் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து நம்ம கலந்து விட்டுருலாம் நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டும் சத்துவுமே அது வேக வச்ச தண்ணியில் தான் இருக்குது அதனால அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அது இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது நம்ம எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவி குக்கராக மூடிடலாம் இப்போ இது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசிலை கூட்டவோ குறைச்சியோ வச்சுக்கலாம் இப்போ நல்லாவே ப்ரெஷர் போயிருச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கு பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு நான் கொஞ்சம் இலசான கோழி எடுத்திருக்கனால நான் ஒரு மூணு விசில் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் முத்துன கோழியாக இருந்தேன் ஒன்றோ ரெண்டோ கூட்டி வச்சுக்கோங்க விசிலை கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக நான் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாகிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் கருவேப்பில் இந்த தாளிப்பை இப்போ நம்ம டேரக்டாக குழம்புல சேர்த்துருவோம் பாருங்கள் இப்போ குழம்புல சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சோம்பு கல்பாசியோட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தம்பலையாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாயிருச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி புரோட்டா சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்